உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு மருத்துவ சந்தேகங்களை கேட்டு நிறைய பேர் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். இன்றைக்கு குருத்து வாழை இலையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போறோம். இப்போ முதல்ல நம்ம கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து ராணின்றவங்க இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஐயா வணக்கம், எனது பேரன் வயது 8 ஆகிறது. அவன் 3வது வகுப்பு படிக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான். படிப்பில் கவனம் சரியாக இல்லை, ஒரே மறதி. படிப்பில் துளி கூட விருப்பம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு மற்றும் இரவில் படுக்கும் பொழுது வாய் திறந்துதான் படுப்பான். இதற்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை. தயவு செய்து அவனுடைய ஞாபக மறதி சரியாவதற்கு ஒரு மருந்து கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த நேயருக்கு வந்து ஞாபக திறன் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு சில குழந்தைங்க வந்து சரியாக அந்த எண்ணத்தை வந்து செலுத்த மாட்டாங்க. விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அதாவது வேறொரு விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்தும்போது படிப்பின் மீது நாட்டம் குறைவாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் இந்த விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி படிப்பின் மீது நாட்டம் குறைவாக இருக்கும். நம்ம மூளையில் வந்து நம்ம படிக்கிற விஷயத்தை நல்லா சேமித்து வைத்து சரியான நேரத்தில் எடுத்து கொடுக்குற வகையில் வந்து அந்த ஹார்மோன் சுரப்பு சரியான விகிதத்தில் இயங்கும்போது இந்த பாதிப்பு வராது. நம்ம மூளையில் ரெட்ரீவல், என்கோடிங், ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிகழ்வில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் சரியாக படிக்க மாட்டாங்க. அப்படியே படித்தாலும் அந்த படித்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள மாட்டாங்க. தேர்வு நேரத்தில் அந்த விஷயம் வந்து நினைவுக்கு வராது. இந்த பாதிப்பெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நம் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது வரும். அதே மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் இந்த பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை போக்கிக் கொள்வதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ஞாபக மறதியை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கருப்பு உளுந்து, இந்துப்பு, ஆலிவ் எண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு துவையல் ஒன்று செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானதும் ஆலிவ் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த துவையில் நம்ம இப்போ ஆலிவ் எண்ணெயில் செய்கிறோம். ஒருவேளை ஆலிவ் எண்ணெய் வாங்க முடியல, இல்லை ஆலிவ் எண்ணெய் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததான் பொடியான இருக்கிற இஞ்சி, பொடியான இருக்கிற இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சியும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியுடைய பச்சை வாசனை மாறணும். இப்போ இஞ்சியுடைய பச்சை வாசனை மாறிடுச்சு. அடுத்ததான் பொடியான இருக்கிற வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் வதக்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் பொடியான இருக்கிற தக்காளி தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இது வந்து ஆப்பிள் துவையல் செய்ய போகிறோம். ஆப்பிளுக்கு வந்து ஒரு சிறு புளிப்பு தன்மை வந்து இயற்கையாகவே இருக்கும். அதனால் தக்காளி போடும்போது கொஞ்சம் பார்த்து அளவோடு போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா ஆப்பிளோடு சேரும்போது ரொம்ப புளிப்பாக தெரியும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அதனுடைய பச்சை வாசனை மாறிச்சுன்னா போதும். இப்போ தக்காளியோடைய பச்சை வாசனை மாறிடுச்சு. அடுத்ததான் பொடியான இருக்கிற ஆப்பிள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
ஆப்பிளையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆப்பிள் வதங்கும் போதே துவையலுக்கு தேவையான இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கு, நிறமும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அதனுடைய பச்சை வாசனை வந்து மாறிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நேயர்களே, ஞாபக மறதியை சரி செய்யக்கூடிய ஆப்பிள் துவையல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு ஆலிவ் எண்ணெய் விட்டு கருப்பு உளுந்து, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, ஆப்பிள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா இந்த துவையல் தயார். நேயர்களே, ஞாபக மறதி நோயை போக்கக்கூடிய துவையல் தயாராகிவிட்டது. இந்த துவையலில் வந்து ஆப்பிளை சேர்த்துருக்கோம். ஆப்பிளில் வந்து குவார்சிட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்து உள்ளது. இந்த சத்தானது மறதியை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுது. சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு தானே இருக்கும், அதனால் மறதி நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது அவங்க படிக்கிற விஷயத்தை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்றின் மீது அதிக கவனத்தை செலுத்தும் போது சரியாக படிக்க மாட்டாங்க. ஒழுங்காக ஒரே இடத்தில் அமர்ந்து படிப்பதற்கு நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹார்மோன்கள் வந்து அதிக அளவில் வேலை செய்யக்கூடியது. அந்த ஹார்மோன் சுரப்பில் ஏதேனும் பாதிப்பு இருக்கும் பொழுது தான் குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். அந்த குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம் இவற்றையெல்லாம் நீக்கி ஒழுங்காக படிப்பதற்கு இந்த ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. ஒரே இடத்தில் அமர்ந்து நன்றாக படிப்பதற்கு இந்த ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும், அதே மாதிரி இரத்த ஓட்டத்தில் ஏதேனும் தடை இருந்தால் அவற்றை நீக்குவதற்கும், நம்ம மூளையில் ரெட்ரீவல், என்கோடிங், ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்து நன்றாக படிப்பதற்கும், படித்த விஷயத்தை சரியான நேரத்தில் எடுத்து சொல்வதற்கும், அதற்குண்டான ஹார்மோன் சம அளவில் இருக்கும்போது எந்த விதமான பாதிப்பும் வராது. அதாவது மூளையில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்து படிக்கிற விஷயத்தை சரியான நேரத்தில் எடுத்து சொல்வதற்கு இந்த ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் உடலில் இயங்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது, அதுவும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த இரத்த ஓட்டத்தில் குறைவு வரும்பொழுது தான் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த புத்தியோடு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து மூளையானது மழுங்கி போய்விடும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும், கட்டிகள் இருந்தாலும், ஏதேனும் அடிபட்டாலும் இந்த பாதிப்பெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதில் எந்த பாதிப்பு இருந்தாலும் மூளையின் செயல்பாட்டை சமன் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும், குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவதற்கும், நல்லா படிப்பதற்கும் இந்த ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. அதனால் ஆப்பிளை இது போல் ஒரு துவையலாக தயார் செய்து சாப்பிட கொடுத்து பயனடைய வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த கடிதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, காஞ்சிபுரத்திலிருந்து சுமத்தின்றவங்க இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், என் பெயர் சுமதி. எனக்கு 38 வயதாகிறது. 2 வருடங்களாக 2 பாதங்களிலும் 2 உள்ளங்கைகளிலும் வெடிப்புகள் வந்து தோல் நிறம் மாறி இரத்தம் வருவது போல் இருக்கிறது. அரிப்பு தாங்க முடியவில்லை. கையில் வலியும் அதிகமாக உள்ளது. உள்ளங்கையில் வலி இருப்பதால் என்னால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியவில்லை. என்னுடைய இந்த உள்ளங்கை வலியும் அரிப்பும் சரியாவதற்கு ஒரு மருந்து கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே சந்தேகத்துக்கு மருந்து கேட்டு மணிமோகன்றவர் லிங்கராஜபுரத்திலிருந்து எழுதியிருக்காரு. இவங்களுக்கான மருந்து என்னன்னு பார்க்கலாம். நேயர்களே, இந்த நேயருக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து, அதாவது பாதத்திலையும் உள்ளங்கையிலையும் அதிக வெடிப்பு இருப்பதாகவும், அரிப்பு இருப்பதாகவும், வலி அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம உடலில் வந்து தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம் உடலில் மேலே இருக்கக்கூடிய தோலுக்கும் உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்கக்கூடிய தோலுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. ஏன்னா கனமான பொருளை தூக்குவதற்கு ஏற்றவாறு உள்ளங்கையிலும் பாதங்களில் இருக்கக்கூடிய தோள்கள் வந்து தடிமனாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளை தூக்கும் பொழுதும் அந்த அழுத்தத்தின் காரணமாக கிழிந்து விடாமல் இருப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தோல் ஆகும்.
இந்த தோல் பகுதியில் அரிப்பு, தடிப்பு, வெடிப்பு இவையெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் தொற்று நோய் கிருமிகள். அதே மாதிரி அதிக நேரம் நீரில் இருந்தாலும் இந்த வெடிப்புகள் வரக்கூடும். தோலானது பாதிப்படைந்து முதலில் பூஞ்சைக்காளான்கள் தாக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தாக்க ஆரம்பித்த உடனே சிறு சிறு விரிசல்கள் வந்து வெடிப்பு வந்து அதிகமாகும். இந்த வெடிப்பு அதிகமானாலே வலி அதிகமாக இருக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கும். வலி அரிப்பு இந்த பாதிப்பு வந்தாலே தாங்க முடியாது. இந்த வலி மற்றும் அரிப்பை போக்குவதற்கும் வெடிப்பை மறைய வைப்பதற்கும் ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், குப்பை மேனி அரைத்த விழுது, கருடக்கிழங்கு பொடி, சித்தரத்தை பொடி, கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு தைலம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணலாம். இப்போ எண்ணெய் இளஞ்சூட்டில் இருக்கு. இந்த சமயத்தில் கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கருப்பு உளுந்து தான் பயன்படுத்தணும், வெள்ளை உளுந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக அருகம்புல், பொடியாக நறுக்கின அருகம்புல் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அருகம்புல்ல நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இது கூட குப்பை மேனி அரைத்த விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். நல்லா அந்த சலசலன்னு வந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டே வருது. அந்த சத்தம் முழுக்க அடங்கணும். அதே மாதிரி அந்த நுரையும் ஃபுல்லாக அடங்கணும். இப்போ சலசலப்பு சத்தம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்த அந்த உளுந்து வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். சித்தரத்தை பொடி, சித்தரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே கருடக்கிழங்கு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கருடக்கிழங்கு பொடியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ இந்த பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சலை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி, கருப்பு உளுந்து, அருகம்புல், குப்பை மேனி அரைத்த விழுது, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி, கடைசியாக சித்திரத்தை பொடி, கருடக்கிழங்கு பொடி சேர்த்து ஒரு கலரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, காலில் வரக்கூடிய வெடிப்புகளை போக்குவதற்கும் உள்ளங்கையில் வரக்கூடிய அரிப்பு வலி இவற்றை போக்குவதற்குண்டான தைலம் தயாராகிவிட்டது. பொதுவாக பாதங்களில் வெடிப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் அதிக நேரம் நீரில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி மழைக்காலங்களில் ரோட்டில் வெறும் காலோடு நடக்கும்பொழுது அந்த தண்ணீரால் கூட பாதங்களில் வந்து பூஞ்சைக்காலான் தொற்று அதிகமாகி வெடிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வெடிப்பு வந்தாலே அதிக வலி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நீர் கசிந்து கொண்டே இருக்கும், அருவறுப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி கைகளில் கூட காரமான சோப்புகளை கொண்டு பாத்திரங்களை துலக்கும் பொழுது கைகளில் வந்து அந்த தோலானது விரிசல் ஏற்பட்டு நாளடைவில் கவனிக்காமல் விடும்பொழுது வெடிப்புகளாக மாறி அதிக அரிப்பை கொடுக்கும். அதே மாதிரி வலி அதிகமாக இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த பாதங்களில் வரக்கூடிய வெடிப்புகளை போக்குவதற்கும் உள்ளங்கையில் வரக்கூடிய அரிப்பு வலியை போக்குவதற்கும் இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தில் வந்து கருடக்கிழங்கு பொடியை சேர்த்துருக்கோம். கருடக்கிழங்கு பொடியானது அரிப்பு வெடிப்பு இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பூஞ்சைக்காளான்களை அழிப்பதற்கும் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி அருகம்புல், குப்பைமேனி இந்த 2 பொருட்களுமே
ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது. நேயர்களே, இந்த பொருட்களை கொண்டு தயார் செய்த இந்த தைலமானது வெடிப்புகளை போக்குவதற்கும் வலியை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. பாதங்களில் வெடிப்பு இருக்கிறவங்க இரவு நேரத்தில் அந்த பாதத்தை சுத்தம் பண்ணிட்டு இந்த தைலத்தை வந்து இரவு நேரத்தில் தடவி வரும்போது பாதங்களில் இருக்கிற அந்த வெடிப்பு படிப்படியாக குறையும், வலியும் குறையும். அதே மாதிரி உள்ளங்கையில் அரிப்பு, வெடிப்பு, வலி இதுபோல் பாதிப்பு இருந்தாலும் இந்த தைலத்தை வந்து காலை மாலை இருவேளையும் கைகளை சுத்தப்படுத்தி விட்டு இந்த தைலத்தை தடவி வரும்போது கைகளில் என்னென்ன பாதிப்புகள் வருமோ அந்த பாதிப்புகளெல்லாம் போக்கி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் பாதங்களையும் உள்ளங்கையையும் அழகாக வைத்து கொள்வதற்கும் இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, உள்ளங்கை கால் பாதத்தில் பாதிப்பு இருக்கிறவங்க, அதாவது வெடிப்பு, அரிப்பு, வலி இருக்கிறவங்க இதுபோல் ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக வாழை குருத்திலையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, குருத்து வாழை இலை தோசை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் குருத்து வாழை இலை, தோசை மாவு, இந்துப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழை இலை குருத்து, இந்த மாதிரி இலசாக இருக்கக்கூடிய குருத்து இலை, இதை வந்து இலசான வாழை இலையை தான் குருத்து இலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாழை இலை ரொம்ப இலசாக இருக்கும். இந்த குருத்து இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தோசை மாவில் கலந்துக்கலாம். தோசை மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதில் சின்ன சின்னதாக மெலீசான நார் இருக்கும், அது இருந்தாலும் மசிஞ்சிடும், பரவாயில்ல. நம்ம தேவையான அளவு இந்த விழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரைக்கும்போது இயற்கையாகவே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக மொத்தமாக முதல்லையே எடுத்து ஊற்றிட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் தோசை ஊற்ற வராது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கால் தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கணும். இந்த மாவு தயார் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவா சூடு ஆகிறதுக்குள்ளே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இலையை அரைச்சதுனால சின்ன சின்ன மெல்லீசான நார் இருக்கும், இந்த நார் நல்லா மசிஞ்சிடும். நான் ஏன்னா நம்ம வந்து இலசான இலை தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அதிகமாக வந்து பச்சை நிறத்தில் கூட வந்து மாவு மாறாது, கொஞ்சம் இளம் பச்சையாக தான் இருக்கும். இப்போ இந்த மாவு தயாராகிடுச்சு, கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ தவாவும் நல்லா சூடாகிடுச்சு, லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு ஒரு தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை தயாராகிடுச்சு, இதை வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, குருத்து வாழை இலை தோசை தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல குருத்து வாழை இலை, நல்ல இலசான வாழை இலை எடுத்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தோசை மாவு எடுத்து நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்து அது கூட இந்துப்பு சேர்த்து மிளகுத்தூள், சீரகத்தூள் நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு தவாவை சூடு பண்ணி லேசாக எண்ணெய் தடவி நம்ம தயார் பண்ண அந்த மாவை தோசையாக ஊற்றி சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த குருத்து வாழை இலை தோசை தயார். நேயர்களே,
குருத்து வாழை இலை தோசை தயாராகிவிட்டது. நம்ம வாழை இலையில தான் சாப்பிடுவோம், ஆனால் வாழை இலையே இது போல ஒரு உணவாக தயார் செய்து சாப்பிடும்பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய பல நோயை போக்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது. இந்த வாழை குருத்து இலையில் பலவிதமான சத்துக்கள் உள்ளன. என்னென்னு கேட்டிங்கன்னா, கால் வீக்கத்தை போக்குறதுக்கு பயன்படுது, அதே மாதிரி உடல் அசதியை போக்குறதுக்கு பயன்படுது. சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் சிறுநீர் நன்றாக வெளியேறுவதற்கும் பயன்படுது. அதே மாதிரி இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கும் இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுது. அது மட்டும் அல்லாமல் வயிற்றில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பெல்லாம் நீக்குவதற்கும் பயன்படுது. அதே மாதிரி நம் உடலில் வந்து உப்புச்சத்து அதிகமாக இருந்தால் பலவிதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த உப்புச்சத்தை சமன் செய்வதற்கும் பயன்படுது. சின்ன குழந்தைங்களுக்கு திருநீர் கழிக்க மாட்டாங்க, அடக்கி வைத்திருக்கும் போது பிற்காலத்தில் பலவிதமான நோய் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இது போல ஒரு தோசையை தயார் செய்து சாப்பிட கொடுக்கும்போது அதை சாப்பிட்டாங்கன்னா சிறுநீர் நன்றாக வெளியேறும். அதே மாதிரி காலை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வந்து நிறையா இருக்கும். அந்த கால் வீக்கத்தை குறைப்பதற்கும் இது போல ஒரு தோசையை தயார் செய்து சாப்பிடலாம். இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுது. நேயர்களே, சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே இது போல ஒரு தோசை தயார் செய்து சாப்பிடும்பொழுது நம் உடலில் வரக்கூடிய பலவிதமான நோய்கள் வராமல் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த குருத்து வாழை இலை தோசை வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய குருத்து வாழை இலையை இது போல ஒரு தோசையாக சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் மருதை நோயை போக்குவதற்கும் உள்ளங்கை மற்றும் பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பு, அரிப்பு, வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். அதே மாதிரி குருத்து வாழை இலையில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன, அந்த வாழை இலையை ஒரு உணவாக தயார் செய்து நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.